हेलो फ्रेंड्स नम्बर टाइपराइटिंग इंग्लिश टाइपराइटिंग सीरीज फर्स्ट एक्सरसाइज इनके पाकपो नम कड़सिया इंट्रोडक्शन क्लास पातम टाइपराइटिंग मिशन पार्ट्स अंद पार्ट्सोड यूसेस नाम तनि तनिया सेपरेटा वह पातम सो इनकी क्लास नाम आरमिकपर अब पाती टाइपराइटिंग एपी वो प्राक्टी पड़े बेसिक्स लेटर्स वो एपड़ी प्राक्टी पड़े फर्स्ट क्लास फर्स्ट क्लास नाम पाकपो फर्स्ट एक्सरसाइज इनना एएसडीएफ अंड सेमिकोलन एलकेजे एएसडीएफ अंड सेमिकोलन एलकेजे एट कीस पत्ती नाम पाकपो कीस वो एपी प्राक्टी पड़नों क्लास पाक एट कीस वो फर्स्ट क्लास पाकनों अब कट कीस वो नाम होम कीस आर गाइड कीस अब एएसडीएफ सेमिकोलन एलकेजे एट कीस नाम होम कीस आर गाइड कीस पाती नाम एट कीस नाम एक्सरसाइज वो स्टार्ट पड़ रहा होम कीस आर गाइड कीस अब अब कटने वो प्रेस पड़ा अगेन वो एट कीस वो वंदरणों நீங்கள் எஸ்எட் ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லை ஓ ப்ரெஸ் பண்ணுறீங்க நைன் ஜீரோ நீங்கள் எந்த ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணாலும் அகைன் நீங்கள் வர வேண்டிய பிளேஸ் வந்து எது அப்படின்னா செமிகோலன் எல்கேஜே அண்ட் ஏஎஸ்டிஎஃப் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஏஎஸ்டிஎஃப்லேயும் ரைட் ஹேண்ட் வந்து செமிகோலன் எல்கேஜிக்கும் வந்துடணும் சரிங்களா அதனால தான் அது நம்ம கைட் ஆர் ஹோம் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மிஷினில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் போகிறது மாதிரி பேப்பரை வந்து எப்படி செட் பண்ணுறது மிஷினில் எப்படி செட் பண்ணணும் பார்க்கலாங்களா ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து டூ பேப்பர்ஸ் தான் வந்து மிஷினில் வச்சு டைப் பண்ணணும் சிங்கிள் பேப்பர்ஸாக வைக்கக்கூடாது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் இம்ப்ரெஷன் வந்து சரியாக கிடைக்காது நமக்கு இம்ப்ரெஷன் மீன்ஸ் நம்ம டைப் பண்ணுற லெட்டர்ஸோட குவாலிட்டி வந்து கம்மியாக கிடைக்கும் சிங்கிள் பேப்பர் வச்சுக்கணும் இதே டபுள் பேப்பர் வைக்கும்போது நமக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து நல்லாயிருக்கும் அதாவது பிரிண்ட் ஆகிற லெட்டர்ஸ் வந்து நல்லாவே தெரியும் நமக்கு செகண்ட் ரீசன் என்னென்னா இந்த கீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகும் ஓகேங்களா லெட்டர்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப லெட்டர்ஸை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா ரெண்டு ஷீட்டாக வந்து வைக்க சொல்லுவாங்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷீட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கான ரீசன் இதுதான் ஸோ ரெண்டு ஷீட் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தது பேப்பர் பொசிஷன் ஓகேங்களா இதுதான் ஸோ இந்த இடத்துல வைங்க வச்சுட்டு தம்பியில் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப் சைடு வந்து ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா பேப்பர் வரும் ஸோ பேப்பரில் எதனா அலைன்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணுங்கள் இந்த கீ ரிலீஸ் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் சரியாக பண்ணிக்கோங்க செஞ்சுட்டாங்களா அலைன்மெண்ட் செஞ்சுட்டு பேப்பரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு பேப்பரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஜீரோக்கு நேராக வச்சுட்டு பேப்பர் லாக்கை லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு டவுன் சைடு வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வரீங்க தம்பியில் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி பேப்பரை ரொம்ப கீழவும் வைக்கக்கூடாது இவ்வளோ தூரம் மேலே எதையும் வைக்கக்கூடாது பெயில் ராட்லேருந்து ஒரு இன்ச் இல்லாத ஹாஃப் இன்ச் வந்து மேலே பேப்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு கேரேஜ் ரிட்டன் லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துடும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்பேஸ் வந்து மார்ஜின் வந்து நம்ம விடணும் அதால் நீங்கள் 10 வந்து மார்ஜினை செட் பண்ணிக்கோங்க மார்ஜின் எப்படி செட் பண்ணோம்னா இதை அழுத்தி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும் ஸோ நான் வந்து 10 வைக்க பார்த்தேன் வச்சுக்கோங்க இப்போது 10 ஸ்பேஸ் வந்து எனக்கு மார்ஜின் கிடச்சிருக்கு இந்த மார்ஜின்லேருந்து லெஃப்ட் சைட் வந்து எதுவுமே ப்ரிண்ட் ஆகாது அதில் தான் மார்ஜின் செட் பண்ணுறோம் இந்த சைடில் வந்து பேப்பரோட பொசிஷன் பார்த்துக்கோங்க 80 இருக்குது ஸோ 80லேருந்து 10 வந்து மார்ஜின் இருக்கணும் அப்போது 80-10 70 ஸோ இந்த மார்ஜின் என்ன பண்ணுறீங்கன்னா 70 கொண்டு வாங்க அழுத்தி பிடிச்சி தள்ளிட்டே வந்தீங்கன்னா 70 வந்துடும் பாருங்கள் டைப் பார் கரெக்டாக 70 நேராக இருக்குங்களா அவ்வளோதான் ஸோ ரிட்டன் வந்துடுறேன் ஸ்டார்டிங் பேப்பரோட ஸ்டார்டிங் வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க ஒவ்வொரு ஃபிங்கரும் எது மேலே இருக்கணும்னா இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து ஏல இருக்கணும் அதுக்கடுத்த ஃபிங்கர் எஸ்லையும் நெக்ஸ்ட் ஃபிங்கர் டி லாஸ்ட் ஃபிங்கர் வந்து எஃப்லையும் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
செமிகோலன் எல் கே ஜே இது மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா. இங்கே பாருங்க இதில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் கையை வந்து இப்படி கீழே வைக்கக்கூடாது, இப்படி மேலேயும் ரொம்ப திக்கக்கூடாது, இப்படி சைடாக வைக்கிறது, இப்படி ஒட்டி வைக்கிறது, இந்த மாதிரி சைடெலாம் வந்து செய்யக்கூடாது. இதெல்லாமே வந்து ராங் பொசிஷன் சொல்லுவாங்க டைப் ரைட்டிங்கில். இது மாதிரி வைக்கிறது, இப்படி கீழே வைக்கிறது, இப்படி ரொம்ப மேலே தூக்கி பண்ணுறது, சைடில் பண்ணுறது, இது எல்லாமே ராங் பொசிஷன்ஸ். அப்போ கரெக்டான பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க, இங்கேருந்து லைட்டாக ஒருத்தரும் தூக்கிக்குவேன், உங்கள் கை வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த ஃபிங்கர்ஸும் லைட்டாக வளைஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கும் வச்சுட்டிங்களா. வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு லெட்டராக வந்து ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா. இங்கே புக்கில் இருக்க ஒவ்வொரு லெட்டராக சொல்லிட்டே வரீங்க, அந்த லெட்டரை இங்கே ப்ரெஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் இந்த கீஸை வந்து பார்க்கக்கூடாது, அதே மாதிரி இந்த பேப்பரையும் நம்ம வந்து பார்க்கவே கூடாது. நம்ம இங்கே புக்கில் இருக்க லெட்டர்ஸை மனசுக்குள்ளே சொல்லுறோம், பார்த்துட்டே சொல்கிறோம், இங்கே ஒவ்வொரு கீயும் ப்ரெஸ் பண்ணுறோம் சரிங்களா. இந்த கட்ட விரலால் மட்டும்தான் நீங்கள் ஸ்பேஸ் வரை வந்து ப்ரெஸ் பண்ணணும், வேறு எந்த விரலையும் இந்த கட்ட விரலையும் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த விரலையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் நாலு லெட்டர் அந்த கைட் கீஸ் மேலே வச்சுருக்கேன், இந்த பக்கம் என்னோட நாலு ஃபிங்கரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைட் கைட் கீஸ் மேலே வச்சுருக்கேன். ஸோ ஏஎஸ்டிஎஃப் ஸ்பேஸ் செமிகலன் எல்கேஜி அப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருக்கும். நான் அடிக்கிறேன் பாருங்கள். அடிக்கும்போது ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடணும் லெட்டர்ஸ் மேலே ஓகேங்களா. ஏஎஸ்டிஎஃப் ஓகேங்களா. ஒவ்வொரு ஃபிங்கரும் அழுத்தி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபிங்கரை வந்து நீங்கள் அழுத்தணும். ரெண்டு ஃபிங்கரையும் அட் எ டைமில் அழுத்தும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து லாக் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபிங்கராக ப்ரெஸ் பண்ணி அடித்ததுக்கப்புறம் அடித்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த லெட்டரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேங்களா. வைக்கும்போது மேலே லைட்டாக வச்சுருக்கணுமே தவிர இப்படி அழுத்தி வந்து வச்சுக்கூடாது, இப்படி லெட்டர்ஸ் வந்து அழுத்திலாம் வைக்கக்கூடாது, சும்மா மேலே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ ஏஎஸ்டிஎஃப் அடிச்சிட்டோங்களா, ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து செமிகோலன் எல் கே ஜே. அடித்து முடித்ததும் கையை இப்படி எடுக்கவே கூடாது, உங்களோட கையை வந்து இப்படி எடுக்கக்கூடாது. அடித்து முடித்ததும் திரும்பவும் பொசிஷனுக்கு நீங்கள் போயிடணும். தட் மீன்ஸ் எல்லா ஃபிங்கர்ஸும் வந்து அந்த கைட் பீஸ் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா. அகைன் ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஏஎஸ்டிஎஃப் அடித்து முடிச்சதும் வச்சுக்கோங்க பாருங்கள் ஃபிங்கரை, இது மாதிரி நீங்கள் வச்சுக்கணும், எடுக்கவே கூடாது. ஸ்பேஸ் புக்கை பார்த்தே டைப் பண்ணுறேங்க. செமிகோலன் எல் கே ஜே ஸ்பேஸ் ஏஎஸ்டி பெல் அடிச்சதுங்களா. பெல் அடித்ததும் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்டில் இந்த ஹேண்டில் பாரை வந்து அழுத்தணும் சரிங்களா. இழுக்கக்கூடாது, கையை நேராக வச்சு இப்படி அழுத்தணும்னா அதுவே வந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்படி பிடிச்சிட்டு இழுக்கிறது இந்த மாதிரி சைடெலாம் பண்ணுவாங்க, இதனால் லைன் ஸ்பேஸ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே கையை வந்து இப்படி நேராக வச்சு ஃபுல்லாக இப்படி அழுத்தி தள்ளனாலே அழுத்தினாலே போதும், அதுவே வந்து ரிட்டர்ன் வந்து வந்துடும் சரிங்களா. திரும்ப அடிக்க பாருங்க. புக்கை பார்த்துட்டு சொல்லிட்டே தான் டைப் பண்ணணும் ஓகே. அதுக்கப்புறம் வேறு ரெண்டு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறது. புதுசாக வர பசங்க எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நான் வந்து ஸ்பீடாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி அடிப்பாங்க, இது கை தூக்கிட்டு இது மாதிரி பண்ணுறது, ஒரே விரலால் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஸ்பீடில் வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ணவே கூடாது. நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது என்னென்னா அக்யூரசி தான், நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு லெட்டரும் கரெக்டாக இருக்கும், அதுதான் நமக்கு முக்கியம் சரிங்களா. ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே தேங்க்யூ.